மல்லிங்கிறது வாசனையாக இருக்கும், அழகாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இதனோட மருத்துவ குணத்தை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். இது இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னாவே ஒரு மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மங்களமான இடங்கள்லேயும் சரி எந்த இடத்துலையும் சரி அதை சுற்றி ஒரு நறுமணத்தை ஏற்படுத்தி மனமகிழ்வை உண்டு பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் இதுக்கு இருக்குது. சில கிராமங்களில் பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து குழந்தை பெற்றவர்களை வந்து மல்லிப்பூ வைக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணங்கள் இருக்குது. ஏன் அப்படின்னாங்கன்னா குழந்தைகளுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே பாலை நிறுத்தணுங்கிற சூழ்நிலையில் அவங்க என்ன செய்வாங்கன்னா பால் கட்டி மார்பகங்கள் வலி ஏற்படும். அப்போ இந்த மல்லியை வந்து சரமாக எடுத்து மார்பகங்களை சுட்டி கட்டிடுவாங்க. அப்போ அவங்களுக்கு பால் வந்து கட்டியாமல் அவங்களுக்கு தானாகவே அந்த பால் சுரப்பு நின்று போகும். அற்புத சக்தி இதுக்கு இருக்குது. அதனால தான் குழந்தை பெற்றவங்க வந்து இந்த பால் கொடுத்துட்ருக்கிறவங்க வந்து இந்த பூவை வைக்கக்கூடாதுன்னு சொன்னது காரணம் பால் இல்லாமல் போயிடும் குழந்தைக்கு. தெரியாமல் கூட தயவுசெய்து இனிமேல் யாரும் வந்து குழந்தைக்கு பால் ஊட்டிகிட்ருக்கிறவங்க மல்லிப்பூவை தயவுசெய்து வைக்காதீங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். மேலும் வந்து இது வந்து மன மகிழ்ச்சி உண்டு பண்ணக்கூடியது, டிப்ரெஷனை குறைக்கக்கூடியது. இதை வந்து கொஞ்சம் போட்டு கொதிக்க வச்சு குடிச்சிங்க அப்படின்னா மன அழுத்தம் குறையும். மருந்தில்லாத பூ பயன்படுத்தணும். சில கணவன் மனைவி அடிக்கடி சண்டைகள் போட்டுகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்குள்ள வந்து ஒரு அன்யோன்யம் இல்லாமல் இருக்கும், அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷமும் இல்லாமல் இருக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கு மன அழுத்தத்தை போக்கி அவங்களுக்கு ஒரு மன சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த வெற்றிலைக்கு இருக்குது. அதனால தான் அன்றைய காலகட்டங்கள்லேயே மனைவி வந்து வெற்றிலை மடித்து கணவனுக்கு கொடுக்குற மாதிரி நம்ம பார்த்துருப்போம். அதனால் ரெண்டு பேருமே வெற்றிலை போட்டுக்கலாம். மூன்று நாள்லேயே எடுத்து பாருங்கள், உங்களுக்கு மனது புத்துணர்ச்சி அடைகிறத உணர முடியும். அதனால் வாழ்க்கையில் பல அதிசயங்களை ஒழிச்சு வச்சிருக்கக்கூடிய மூலிகைகள் நம்மளோட நெருக்கமாக இருக்குது. நாம் தான் பயன்படுத்த தவறுறோம். அதனால் மூலிகைகளை எடுப்போம், பயன்படுத்துவோம், நலம் பெறுவோம். நன்றி, வணக்கம். மிக முக்கியமான அத்தியாவசியமான பதிவு. என்ன காரணம் அப்படின்னா காற்று எவ்வளோ முக்கியமோ அதுபோல் இந்த பதிவும் அத்தியாவசியமானது. இன்றைக்கி நோய் தொற்றிலிருந்து பாதுகாக்கிறதுக்காக எல்லாருமே மாஸ்க் யூஸ் பண்ணுறாங்க. சரி, நோயிலிருந்து விடுபடுறதுக்காக ஒரு மாஸ்க் அப்படிங்கிறத தாண்டி நம்மளுக்கு அந்த தேவையான பிராணவாயு கிடைக்காம போனால் எவ்வளவு பிரச்சனைகள் வரும் அப்படின்னு நிறைய பேத்துக்கு தெரியல. முக்கியமாக மூளைக்கு தேவையான பிராணவாயு கிடைக்காம போனால் சகல உறுப்புகளுமே பாதிப்படையும், உடம்பு சீக்கிரம் பல்விதமான நோய்களை கொண்டு வந்து சேர்க்கும். இதுக்கு ஒரு தீர்வு எதில் இருக்குது அப்படின்னா இந்த திருநீற்று பச்சிலையில் இருக்குது. நர்சரியில் கிடைக்கும். ஒரு செடிக்கு நாலு செடி கூட வீட்டில் வளர்க்கலாம். ஏன்னா நமக்கு அத்தியாவசியமானது, வீட்டில் உள்ள உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கு தேவைப்படும். ஒரு இலை எடுத்து மாஸ்க்குள்ளே வச்சு நீங்கள் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா தேவையான பிராணவாயுவை ஈர்த்து கொடுக்கும். இதை சுவாசிக்கும் போது நீங்கள் உணர்வீங்க. தயவு செய்து அனைவரும் இது கட்டாயம் வளர்த்து பயன்படுத்துங்க. நன்றி, வணக்கம். இதில் அடங்கி இருக்கும் மருத்துவ பயன்களோ ஏராளம். வயிற்றில் இருக்கும் வாயுவை வெளித்தள்ளும் தன்மை வெற்றிலைக்கு உள்ளது. உடலில் உள்ள சர்க்கரை அளவு, தேவையற்ற கொழுப்புகளை வெற்றிலை குறைக்கிறது. கேன்சருக்கு எதிராக போராடும் குணத்தை இயற்கையாகவே கொண்டது. வெற்றிலையில் இருக்கும் இயற்கையான எண்ணெய் நுண்ணுயிர்களை கொள்ளக்கூடியது. சிறு காயம் முதல் தீக்காயங்கள் வரை வெற்றிலையின் சாறு குணப்படுத்தும் தன்மை கொண்டது. மனச்சோர்வை நீக்கும் தன்மையுடையது. வெற்றிலையை மென்று சாப்பிடுவதால் வாய்ப்புண், வயிற்றுப்புண் நீங்கும் மற்றும் மலச்சிக்கல் நீக்கி நல்ல பசி உணர்வை உண்டாக்கும். எல்லாவற்றிற்கும் மேலாக வெற்றிலை நம்முடைய ஜீரண சக்தியை அதிகரிக்க கூடியது. அதனால்தான் நம் முன்னோர்கள் உணவு அருந்திய பிறகு வெற்றிலையை மென்று சாப்பிடுவார்கள். ஒரு மனிதன் ஆரோக்கியமாக வாழணும்னா அவர்களோட உடம்புல சகல உறுப்புகளுக்கும் பிராணவாயு சென்றடையணும். அந்த பிராணவாயுவை உற்பத்தி செய்து கொடுக்கக்கூடிய உறுப்பு எது அப்படின்னா நம்மளோட நுரையீரல். அந்த நுரையீரல் பலம் வாய்ந்ததாக இருந்தால் மட்டும்தான் பிராணவாயுவை பிரித்தெடுக்க முடியும். அப்படி அந்த நுரையீரலுக்கு பலம் வாய்ந்ததாக இருக்கணும், அங்கே கபம் சேரக்கூடாது அப்படின்னா அது சம்பந்தமான உணவுகளை நம்ம எடுக்க தவறக்கூடாது. இன்றைய காலகட்டங்களில் இது அவசியமானதாகவும் இருக்குது. அதில் முக்கியமானது என்னென்னா இந்த வெற்றிலை போடுற பழக்கம். அன்றைய காலகட்டங்களில் இருந்தே உணவுக்கு பின்னாடி வெற்றிலை போட்டு வந்தாங்கன்னா அது நுரையீரலில் கபம் சேராமல் பாதுகாக்கிறதோடு மட்டும் இல்ல ஜீரண மண்டலத்துக்கும் வலு சேர்க்கிறதாக இருக்கும். அப்படி வெற்றிலை நீங்க போட்டுட்டு வந்தீங்கன்னா மனதையும் புத்துணர்ச்சியாக்கும், உடலையும் ஆரோக்கியத்தோட வைக்கும், நுரையீரல்ல முக்கியமா கபம் சேராம பாதுகாக்கும். இந்த வெற்றிலை போடும்போது முதல் இரண்டு உமிழ்நீர்களை விழுங்கக்கூடாது, மூன்றாவது நான்காவது உமிழ்நீர்களை விழுங்கலாம். கடைசியில வர உமிழ்நீரையும் வெளியில துப்பிடணும். இதுதான் ஆரோக்கியத்தை தரும். பழமையானாலும் ஆரோக்கியத்தை தரக்கூடிய இந்த முறைகளை கடைபிடிப்போம். நலம் பெறுவோம். நன்றி, வணக்கம். முருங்கைக்கீரை சமைக்கும் போது இந்த மாதிரி பழுப்பு நிற இலைகளை போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. என்ன காரணம் அப்படின்னா இது வயிற்று வலியையும் உண்டு பண்ணும், வயிற்றுப்போக்கையும் உண்டு பண்ணும். ஒருவேளை இந்த பழுப்பு நிற இலைகள் குடலில் தங்கிடுச்சு அப்படின்னா அது வெளிவர வரைக்கும் வயிற்றுப்போக்கு நிற்காது. அதனால தான் எப்போதும் முருங்கைக்கீரை சமைக்கும் போது இந்த மாதிரி பழுப்பு நிற இலைகளை போடக்கூடாது. நன்றி, வணக்கம். வணக்கம். நாம் இப்போ இங்கே பார்த்துட்டு இருக்கிறது நன்னாரி வேர். இதுக்கு ஒரு பழமொழி இருக்குது, நன்னாரி விரும்ப பொன்னாக மேனி. இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா இதனோட மருத்துவ குணமே என்ன அப்படின்னா நம்ம உடம்பு இருக்கிற நச்சுத்தன்மையை நீக்கி புது பொழிவை தரக்கூடியது, ரத்தத்தை சுத்திகரிப்பு பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் இதுக்கு இருக்குது. நரம்புகளை குளிர்விக்கக்கூடிய தன்மையும் இருக்குது. அதிகமான வெப்பசக்தியை குறைத்து நம்மளுக்கு வந்து நம்மளோட உடம்பில் இருக்கிற வெப்பசக்தியினால தான் மிகுதியான நோய்கள் பலவும் வரதுக்கு காரணம் முக்கியமானது அதுதான். அதை வந்து சமநிலைப்படுத்தி நம்ம ரத்தத்தை சுத்திகரிப்பு பண்ணக்கூடியது டயாலிசிஸ் பண்ணுறாங்க இல்லையா,
அந்த பணியை இந்த அற்புதமான செய்யக்கூடியது என்னன்னா இந்த நன்னாரிவேர். இது வந்து முறையாக நம்ம எடுத்துட்டு வந்தோம் தொடர்ந்து அப்படின்னா நம்ம ஸ்கின் வந்து நிறம் மாறத கூட நம்ம பார்க்க முடியும், நம்ம முகம் பொலிவுறத கூட பார்க்க முடியும். இது கொஞ்சம் வேர் எடுத்து தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு காலையில அரை டம்ளர் டெய்லியும் குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம வந்து பொண்ணாக மாறக்கூடிய ஒரு நம்மளோட உடலை ஜொலிக்கிறத நம்ம கண் கூட பார்க்க முடியும். எடுப்போம், நலம் பெறுவோம். நன்றி, வணக்கம். தூக்க பிரச்சனை உள்ளவங்களுக்கு அற்புதமான மருத்துவம் இந்த மருதாணி பூவில் இருக்குது. இந்த மருதாணி பூவை கொஞ்சம் எடுத்து உலர்த்திக்கோங்க. அதை வந்து நீங்கள் பயன்படுத்தக்கூடிய தலையணையில் இளவம் பஞ்சு தலையணையாக இருக்கணும், காதி கிராஃப்டில் வாங்கிக்கோங்க, புதுசாக இருக்கணும். அதில் தையல் பிரித்து இந்த மருதாணி பூ உலர்த்தியதை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அப்படி சேர்த்து மறுபடியும் தைச்சிடுங்க. இந்த தலையணை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு ஆழ்ந்த உறக்க வரும். அதை தவிர வந்து கைகளில் மருதாணி இட்டுக்கிறதும் அதுக்கு தான். பித்தம் குறையும் போது அமைதியான உறக்கம் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.